வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். மலேசிய ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பு பெற்ற லியோ திரைப்படம். மாஸ்டர் விக்ரம் மற்றும் கைதி திரைப்படங்களின் வழி மக்கள் மனத்தில் தன்னை பதிவு செய்து கொண்டுள்ள லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தளபதி விஜய் நடித்து வெளிவந்துள்ள லியோ திரைப்படம் மலேசிய மக்கள் மட்டுமின்றி உலக மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழ் திரைப்பட உலகில் வித்தியாசமான பாணியில் திரைப்படங்களை தயாரித்து மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்று வருகிறார் லோகேஷ் கனகராஜ். அந்த வகையில் இந்த லியோ திரைப்படம் அக்டோபர் 19 முதல் உலகம் முழுவதும் உள்ள 1000+ திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது. மலிக் ஸ்ட்ரீம்ஸ் கார்பரேஷன் நிறுவனம் மலேசியாவில் உரிமம் பெற்ற வெளியீட்டாளர் என்ற நிலையில் அக்டோபர் 19 காலை 8 மணிக்கு பிஜி ஸ்டேட் திரையரங்கில் லியோ திரைப்படத்தின் முதல் காட்சியை மலேசிய விஜய் ரசிகர் மன்றத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர். பட்டாசுகள் வெடித்து அணிச்சல் வெட்டி ஆடல் பாடலுடன் இந்த முதல் காட்சி கொண்டாட்டம் சிறப்பாக அமைந்தது. இத்திரைப்படத்தை மலேசியாவில் மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள வேளையில் அதன் தோற்றுநர் டத்து மாலிக் லியோ திரைப்படத்தின் முதல் காட்சி கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டார். லியோ திரைப்படத்தை வரவேற்கும் வகையில் பிஜி ஸ்டேட் திரையரங்கில் தளபதி ரசிகர்கள் கூடியிருந்து கொண்டாட்டத்தை வெகுவாக நடத்தினர். திரைப்படம் ஆரம்பித்து முதல் தளபதியின் மாஸ் காட்சிகள் வரை ரசிகர்கள் திரையரங்கை அதிர வைத்தனர். முதல் காட்சியை காண வந்த அனைவருக்கும் தளபதி லியோ படத்திற்காக டிஷர்ட்கள் வழங்கப்பட்டது. லியோ திரைப்படத்தின் முதல் காட்சிக்கு ரசிகர்களின் ஆதரவு அமோகமாக இருந்தது. புகையிலை தயாரிப்பு நிறுவனத்தை வழிநடத்துபவரின் மகனான உள்ள விஜய் அவரின் அப்பாவின் மூட நம்பிக்கையால் தன் தங்கையை பலி கொடுத்ததால் அப்பா சித்தப்பா ஆகியோரை விட்டு தனியாக ஒரு அன்பாக குடும்பத்துடன் வாழ்ந்து வருகிறார். அவரை தேடி மீண்டும் அவரின் அப்பா வருவதால் மோதல் ஏற்படுகிறது. இந்த கருவை கொண்டு உருவாக்கப்பட்ட லியோ திரைப்படத்தின் காட்சி அமைப்புகள் சிறப்பான படைப்பாக உள்ளன. இந்த லியோ திரைப்படத்தின் சிறப்பு காட்சி புக்கெட்ஜாலில் பெவிலியன் திரையரங்கில் அக்டோபர் 19 இரவு 8 மணிக்கு சிறப்பாக நடைபெற்றது. இதில் 1000+ மேற்பட்டவர்கள் படம் பார்க்க வந்திருந்தனர். இதில் ஜத்து அப்துல் மாலிக், நவநீத் பிள்ளை மற்றும் அழைக்கப்பட்ட பிரமுகர்கள் பலரும் கலந்து சிறப்பித்தனர். ஆகையால் மக்கள் இத்திரைப்படத்தை திரையரங்குகளில் கண்டு ரசிக்கும்படி மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.